எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் பேர் வைக்கலை. சூர்யாவுடைய எதற்கும் துணிந்தவன் ஃபுல்லாக வந்துட்டு முடிஞ்சு போச்சு. சின்ன சின்ன ஒர்க்கு தான் படத்துக்கு போய்கிட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்துட்டு வாடிவாசல் தான் அவருக்கு, வெற்றி மாறனுடைய வாடிவாசல் தான் அவருக்கு இருக்குது. ஸோ அதுதான் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது கிடையாது. ஏன் அப்படின்னா விடுதலை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் வாடிவாசலுக்கு இப்போதைக்கு போக முடியாது. அதனால் அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 35-40 days வந்துட்டு அவர் கையில் இருக்கிறதுனால சிறுத்தை சிவாவை கூப்பிட்டு பேசி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 35-40 days வந்துட்டு அந்த படத்தை முடிக்கிற பிளானில் ரொம்ப வேகமாக இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட அஃபிஷியல் மாதிரியான நியூஸ் தான் இது. இந்த படம் வந்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் 40 நாளைக்குள்ளே ஷெட்யூல் ஃபுல்லாக முடித்து ரிலீஸ் பண்ணுறதாகவும் அவங்க வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அநேகமாக ஓடிடி தளத்தில் தான் வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இது வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்கிறாங்க இந்த படத்தை. அதிகபட்சம் 2D வந்து பார்த்திங்கன்னா அமேசானோட அவங்களோட வந்துட்டு பிஸ்னஸ் ரொம்ப நாளாகவே போய்கிட்டுருக்கு. ஸோ சிறுத்தை சிவா அண்டு சூர்யா வந்துட்டு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து கார்த்தியோட சிறுத்தை படம் வந்துட்டு கொடுத்த ஒரு பழக்கம் இவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ தம்பியை வச்சு ஒரு ஹிட்டை கொடுத்தாச்சு, அடுத்தது அண்ணனை வச்சு ஒரு ஹிட்டை கொடுக்குறதுக்கு சிறுத்தை சிவா ரெடி ஆகிட்டாருங்கிறது 99% வந்துட்டு ஒரு அஃபிஷியலான நியூஸ் தான். சடனாக அவரால் இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாராம். ஏன்னா இன்னும் அண்ணாத்தே வந்துட்டு ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த டென்ஷன் கொஞ்சம் இருக்கிறதுனால இதை ரிலீஸ் கொடுத்ததுக்கப்புறம் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எண்ணம் ஒரு ஐடியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அஃபிஷியலாக அறிவிப்பு வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேறு ஒரு நல்ல தகவல் சினிமா அறிவியல் உங்களுக்கு சொந்த எல்லா போகும் இறைவனுக்கு. சின்னத்திரை, பெரிய திரை, மேலும் பல சுவையான தகவல்கள் பார்க்க, கேட்க, ரசிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.